Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு Dressக்கு மேட்சிங்கான துப்பட்டா ஷால் நம்ம வீட்ல எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ லாஸ்ட் வீடியோல பாருங்க நான் இந்த இதுக்குள்ள லாங் சுடி லாங் அம்பிரேலா சுடிக்குள்ள வீடியோ போட்டிருந்தேன். சோ இதுக்கு மேட்சிங்கே நம்ம மேட்சிங்கா ஷால் ரெடி பண்ண போறோம். பாருங்க சில நேரம் வந்து நம்மளுக்கு சுடிக்கு மேட்சிங் ஷால் வந்து பிளெயினாக அந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம டிசைனர் ஷால் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்டிச் பண்ண மீதி துணியில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நெட் ஃபேப்ரிக், பாருங்கள் நெட் ஃபேப்ரிக். இது வந்து நான் டாப்பு அந்த லாங் சுடி அம்பிரேலா சுடி தைச்சா அது மீதி உள்ள துணி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு விட்த்து தேவையோ ஷாலுக்கு அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் வந்து விட்த் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம ஃப்ளோட்டிங்கில் ஊட போகிறோம். ஸோ அதுக்கு இவ்வளோ போதும். அதுமாதிரி ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட் எடுத்துக்கிடலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம ஒரு 60-70-60 ரூபா தான் இந்த நெட்டோடைய ஃபேப்ரிக்கோடைய ரேட்டு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் தான் துணி தேவைப்படுது. ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஒரு அழகான ஷால் ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில். பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் சைடில் ஃபுல்லாகவே இந்த சாட்டன் ரிப்பன், ஒயிட் கலரில் சாட்டன் ரிப்பன் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து கம்யூனியனுக்கு போடுற ஒயிட் ஃப்ராக்குனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த கலர்னாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபுல்லாகவே இது சைடில் எட்ஜுக்கு கொடுக்க போகிறேன். சுற்றி எட்ஜுக்கு ஃபுல்லாகவே இந்த ஒயிட்டை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி மீதி இருக்கிற அந்த கட் பண்ண ஸ்டிச் பண்ண மீதி இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கு பாருங்கள் இது கரெக்டாக அந்த ஃப்ளார் லைனாக அந்த ஃப்ளார்க்குள்ள போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபுல் எட்ஜில். இது வந்து இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதுனால. பட் இதை அப்படி ஒரிஜினலாக பார்க்க போச்சுல ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே எட்ஜில். அதே மாதிரி இடையில வந்து இந்த லீவ்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி இடையில அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஷால் மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாகவே சுற்றி இந்த எட்ஜை தச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்க ஷாலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அப்படி கட் பண்ணேன். இந்த லீவ்ஸ்க்குள்ள போர்ஷன் இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பூ வர்ற மாதிரி கரெக்டாக அந்த லைனாக அந்த ஃபேப்ரிக்லேருந்து கட் பண்ணேன். இதை கட் பண்ணிட்டு தான் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து அந்த சாட்டன் ரிப்பனுக்கு எட்ஜில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த எட்ஜை இது பண்ணிவிட்டு இந்த எட்ஜை மட்டும் இப்படி இப்படி கரெக்டாக அந்த எட்ஜெல்லாம் இப்படி ட்ரிம் பண்ணி இந்த போர்ஷனை கொஞ்சம் வெளியில் விடுற மாதிரி வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த லீஃப் போர்ஷன் வந்து ஷால் ஃபுல்லாக சென்டரில் வர்ற மாதிரி வைக்க போகிறேன். அதுக்காக இப்படி இந்த ஃபேப்ரிக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பீஸை அப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இது வந்து கரை போர்ஷன் தான். பட் இதை கூட நீங்கள் இப்படி மடக்கி தைக்கணும்லாம் தேவையில்லை. இப்படியே வச்சு தைச்சாலுமே இது வந்து பிரிந்து வராது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மடிப்பு மடித்து இப்படி வச்சு மேலே மடிச்சுட்டு இப்படி தைச்சிட்டிங்கன்னா பின்னாடி நல்லா அது ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ ஃபுல் கரெக்டாக இப்படி எட்ஜில் வச்சு ஃபுல் ஸ்கொயரில் சாட்டன் ரிப்பனை ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி டர்ன் பண்ணி இதை கரெக்டாக அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி மேலே பாருங்கள் இப்படி இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த கார்னர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் கார்னர் வந்து இப்படி பர்ஃபெக்டாக வந்துட்டு இனி அடுத்த திருப்பி இந்த கீழே இந்த ஸ்டிச் போடுற பட்சத்தில் இப்படி வந்து இப்படி ஸ்டிச் போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டாச்சுன்னா அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி சாட்டன் ரிப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹெவியாகவும் ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் இந்த பீஸ்லேருந்து பிறகு கரெக்டாக இந்த ஃப்ளார் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளார் இருக்க இதை போட்டு கட் பண்ணியிருக்கேன். பாருங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சாட்டன் ரிப்பனுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை ட்ரிம் பண்ணிவிட்டு இவ்வளோ இந்த ஃப்ளாருக்குள்ளே ஷேப்பை மட்டும் ஃப்ளார் இந்த லீஃப்குள்ளே ஷேப்பை மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக இப்படி ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சுற்றி இந்த மாதிரி ஷால் ஃபுல்லாகவே இப்படி வச்சு
தைக்க போகிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இது பார்க்க ரொம்ப பாருங்கள் இப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒயிட் கலர்னோடனே கொஞ்சம் தெரிய மாட்டுக்கு, இல்லைனா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த ஷாலில் வந்து இப்படி சுற்றி தெரியுதா, இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, இதை கரெக்டாக இந்த லீவ்ஸ் தேவை நம்மளுக்கு. லீவ்ஸும் இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நெட்டு, அதனால இது பிரிந்துலாம் போகாது. கரெக்டாக இந்த எட்ஜில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வைக்க போகிறோம். இந்த லீஃப், அதுக்கு வந்து ஃப்ளவருடைய பெட்டல்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படி நான் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஃபுல்லாக. நான் ஏற்கனவே நான் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கேன் பாருங்கள். இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் எப்படி நம்ம இந்த லீவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ்க்குள்ள இந்த ஷேப்பு ஃபுல்லாகவே இப்படி ட்ரிம் பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து ஒயிட்னோடனே பார்க்க அந்தளவுக்கு துணிப்பாக தெரிய மாட்டுக்கு, பட் ஒரிஜினலாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் வந்து வேற ஒரு ஃபேப்ரிக்கை கீழே விரிச்சுட்டு இதை கம்ப்ளீட் ஆன பிறகு காமிக்கேன், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லான பிறகு இந்த சைடு கூட இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா இருக்குது.